ரயில் முன் தள்ளி படுகொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவியின் தந்தை மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் திருப்பம். மகள் இறந்த துக்கம் தாங்காமல் மயில் துத்தத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தகவல். சென்னையில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளி கொன்றுவிட்டு தலைமறைவான கொலையாளி சதீஷ் கைது. தனது காதலை ஏற்காதவர் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் ரயில் முன் பிடித்து தள்ளியதாக வாக்குமூலம். ரயில் முன் தள்ளி கொல்லப்பட்ட மகள் மற்றும் உயிரிழந்த கணவனின் உடலை பார்க்க முடியாமல் பரிதவித்த தாயார் ராமலட்சுமி. பரங்கிமலை காவலர் குடியிருப்புக்கு நேரில் சென்று சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆறுதல். மாணவி சத்யஸ்ரீ மற்றும் தற்கொலை செய்த அவரது தந்தை உடலுக்கு இறுதிச் சடங்கு, உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி. ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பழவந்தாங்கல் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இமாச்சல பிரதேச சட்டமன்றத்துக்கு நவம்பர் 12ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல். 68 தொகுதிகளிலும் வரும் 17ஆம் தேதி மனு தாக்கல் ஆரம்பம். தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவன தொழிலாளர்களுக்கு 10% தீபாவளி போனஸ். சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் பயனடைவர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் காமராஜ் காலனி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு திடீர் வாந்தி மயக்கம். அருகில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் இருந்து வெளியேறிய விஷவாயு காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. சின்னத்திரை நடிகை திவ்யா தன்னை துன்புறுத்தியதாக அளித்த புகாரில் அவரது கணவரும் நடிகருமான அர்ணவ் கைது. நேமம் பகுதியில் படப்பிடிப்பில் இருந்தவரை போலீசார் கைது செய்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் வீட்டின் முன் அமர்ந்து துணை நடிகை சாந்தினி தர்ணா. மணிகண்டன் ஏமாற்றிவிட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவரை உறவினர்கள் விரட்டியதால் காரில் புறப்பட்டு சென்ற நடிகை. ஆகஸ்ட் மாதத்தில் 12.41% இருந்த மொத்த விலை பணவீக்க விகிதம் செப்டம்பரில் 10.7% குறைந்துள்ளது. சுமார் 2% அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தகவல். திருத்தணி அருகே வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை மீது தொலைக்காட்சி பெட்டி விழுந்து உயிரிழப்பு. குழந்தையின் மார்பு மீது டிவி விழுந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பலியானதாக தகவல். வேல்முருகன் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பழங்குடியினர் சான்று கோரிய விண்ணப்பம் நிராகரிப்பு. விண்ணப்பித்த 6 நாட்களில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு எந்த அலைக்கழிப்பும் செய்யப்படவில்லை என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். நயன்தாராவுக்கு வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தை பிறந்த மருத்துவமனையின் அடையாளம் தெரிந்தது. மருத்துவமனை அதிகாரிகளின் விசாரணை தொடர்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தேவைப்பட்டால் விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதியர் விசாரணைக்கு அழைக்கப்படலாம். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டனரா என்பது குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின் தெரிவிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சமூக வலைதளங்களில் வீடியோவை நீக்க வேண்டும் எனில் யுஆர்எல் முகவரியுடன் நீதிமன்றம் அல்லது மத்திய அரசு உத்தரவிட வேண்டும். சவுக்கு சங்கர் வீடியோ விவகாரம் தொடர்பான வழக்கில் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் தரப்பு வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விளக்கம். கனியாமூர் மாணவி ஸ்ரீமதியின் சடலத்தை புகைப்படம் எடுத்து பரப்பியதாக கூறி அவரின் பெரியப்பாவின் செல்போனை சிபிசிஐடி பறிமுதல் செய்த விவகாரம். சிம் கார்டு கிடைத்தாலும் செல்போன் கிடைக்கவில்லை என கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு. கைக்குழந்தையுடன் தற்கொலை செய்து கொள்ள கிணற்றில் குதித்த இளம் பெண் மீட்பு. திருமணமாகி 7 வருடங்களுக்கு பின் பிறந்த ஆண் குழந்தை உயிரிழந்த பரிதாபம். சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சிக்கித்தவிக்கும் 550 சுற்றுலா பயணிகள். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் உணவு வழங்கிய பாதுகாப்பு படையினர். கடலூரில் ஜெயிலர் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சென்ற நடிகர் ரஜினிக்கு உற்சாக வரவேற்பு. புதுச்சேரி எல்லையில் திரண்டு நின்று வழி அனுப்பிய ரசிகர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 37,880 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் 1 கிராம் 4,735 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
தனக்கு ஐ லவ் யூ சொன்ன ரசிகரால் தமக்கு சந்தோஷமும் வருத்தமும் மேலோங்குகிறது. திருச்சி திண்டுக்கல் சாலையில் திறந்தவெளி திரையரங்கை திறந்து வைத்த பார்த்திபன் கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது பேச்சு. பழனி முருகன் கோவில் ரோப்கார் பெட்டி பாறையில் மோதியதால் பரபரப்பு. இடையூறாக இருந்த பாறை அகற்றப்பட்ட நிலையில் ரோப்கார் ஊழியர்கள் ஆய்வு.